வெளிசம் ஜீயோட நினைந்திருக்க பெல் லைக்கான பிரஸ் பண்ணுங்க நீங்க எல்லாமே சாக தான் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டாலோ கஷ்டம் வந்துட்டாலோ கஷ்டம் வந்துட்டாலோ தற்கொலை தான் முடிவுன்னு நினைக்கிற நீங்க எல்லாம் கண்டிப்பா வேண்டியவங்க தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு இன்னைக்கு விடிஞ்சு எந்திரிச்சா மூணு பேர் நாலு பேர் தற்கொலை அதுவும் இளைஞர்கள் படிக்க முடியல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழணும் வாழ்ந்து பார்க்கணும் இது என்ன என்ன முடிவு இந்த மண்ணில் கொலை பண்றவன் கற்பழிக்கிறவன் பெண்களை குழந்தைங்களை கொடூரமாக கற்பழிக்கிறவன் முல்லை மாறி முடிச்ச வைக்கி எவ்வளோ நாட்டை கொள்ளையடிச்சு இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு வாழ்றவனா சந்தோஷமா வாழ்கிறான் நம்ம படிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு கனவு லட்சியத்தில் வாழ்கிறவன் வந்து வெயில் தோல்வி அடிச்சிட்டாலோ இல்லை பயம் வந்துட்டாலோ செத்து போயிடுமா முதல் இந்த பெத்தவங்களை அடிக்கணும் தான் பிள்ளைங்களை படி படி படின்னு சொல்கிறானே பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து கம்பேர் பண்ணி அவன் டாக்டர் ஆகிட்டான் இன்ஜினியர் ஆகிட்டான் கலெக்டர் ஆகணும் தன்னுடைய ஆசையெல்லாம் எல்லாம் மேல பின் திணிச்சு திணிச்சு ப்ரெஷரை கொடுத்து என்னைக்காவது பாஸ் ஆனால் பைக் வாங்கி தரேன் கார் வாங்கி தரேன் சொல்கிற பெத்தவங்க ஃபெயில் ஆனால் பரவாயில்லடா நீ அப்பா இருக்கண்டா அம்மா இருக்கண்டா நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா எல்லா பிள்ளையுமே படித்து டாக்டர் ஆகிடணும் சயின்டிஸ்ட் ஆகிடணும் இன்ஜினியர் ஆகிடணும் அவன் வந்து வாழ்கிற தகுதி இல்லாதவன் மாதிரி ஒரு டார்ச்சர் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க பெத்தவங்க தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன் என்னால் முடியல நான் வந்து இந்த இது அரசியல் பண்ணுறவன் வேற அது அது ஒரு ஒரு கூட்டம் இருக்கு இந்த சாவையை அரசியல் பண்றது தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன் இளைஞர்கள் மாணவர்கள் பெத்தவங்க கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க ஆழமா சிந்திச்சு ஆன்மாக்குள்ள என்ன இருக்கு உன் தகுதி என்ன நம்ம தகுதி என்ன நமக்கு என்ன வரும் நமக்கு என்ன வராது நம்ம திறமை என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதுக்கு ஆசைப்படுங்க அதுக்கு பிளான் பண்ணுங்க அதுக்கு திட்டம் போட்டு அதுக்கு அதுக்கு உழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ரொம்ப வருத்தமா இருக்குங்க இந்த மாதிரி செய்திகளை படிக்கும்போது கொரோனா வந்து செத்தவன விட தற்கொலை பண்ணி செத்தவன் தான் இன்னைக்கு அதிகம் இந்த ஆறு மாசத்துல வருமானம் இல்ல வேலை இல்ல படிக்க முடியல ஃபெயில் ஆயிட்டேன் இதுக்காம சாவானுங்க கணவன் மனைவி பிரச்சனை எவ்வளவு தற்கொலை இன்னைக்கு நான் ஒரு பர்சன்டேஜ் ஒரு நண்பர் ஒரு டாக்டர் சொல்றாரு இந்த கடந்த ஆறு மாசத்துல வந்து டெத் ரேட் வந்து கொரோனாவை விட சூசைட் பண்ணவங்க தான் அதிகமா சொல்லியிருக்காங்க வாழ்றதுக்கு ஆயிரம் வழி லட்சம் வழி இருக்குங்க நம்ம நினைக்கிறது கிடைக்கலன்னா செத்து போனோம் செத்து போயினும் கிடையாது மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க மனசு விட்டு பேசுங்க எல்லாரோடய நட்பு வச்சுக்கோங்க உடம்ப உடற்பயிற்சி பண்ணுங்க ஆன்மாக்குள்ள போய் உங்க எண்ணங்கள்ல நல்ல வித நல்ல விஷயங்களை விதைங்க நல்லதை நினைங்க கண்டிப்பா நல்லதான் நடக்கும் பாசிட்டிவா இருங்க தன்னம்பிக்கையா இருங்க எனக்கு நான் நெகட்டிவா பேசுறேன்னு தப்பா நினைக்காதுங்க எனக்கு தாங்க முடியாம தான் இந்த பதிவு அதே மாதிரி எந்த ஒரு உயிரும் த உயிரை மாச்சிக்கிற இது யாருக்குமே கிடையாது அது ஒரு குற்றம் தற்கொலை வந்து ஒரு குற்றம் உங்களை பெத்து வளர்த்தவங்க கூட பிறந்தவங்க நண்பர்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து அவங்க மனசை காயப்படுத்துறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு சம்மம் அது தயவு செஞ்சு தற்கொலையை வந்து ஒரு தீர்வாக எடுத்துக்காதீங்க நன்றி வணக்கம்